இன்றைய திருப்பலியில் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா தொடக்க காலத்தில் கன்னி மரியாவின் தூய்மை சடங்கு விழா என்று அழைக்கப்பட்டது. குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெண் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய வேண்டி இருந்ததால் இவ்வாறு அழைக்கப்பட்டது. இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நற்செய்தி பகுதியை அடிப்படையாக கொண்ட இவ்விழா கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு அடுத்த 40 நாட்களில் கொண்டாடப்பட்டது. இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகிற போது சிமியோன் இயேசுவை புறவினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று கூறுகிறார். இயேசு வரும்போது உலகில் உள்ள இருள் மறைந்து போகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஒளியின் திருவிழாவில் நமது கிறிஸ்துவ வாழ்வு மற்ற மக்களுக்கு ஒளியாக இருப்பதற்கு அழைப்பு விடப்படுகிறது. வன்முறைகளாலும் வெறுப்பாலும் காயப்பட்டு கிடக்கிற மனித குலத்திற்கு கிறிஸ்தவர்கள் பொறுமையாலும் அன்பாலும் இரக்கத்தாலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி இயேசுவுக்கு சாட்சியாக மாறி வாழ இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனருடன் மின்னது தேவனை வழிபட பாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் மின்னது தேவன் வழிபட பாருங்களே. இவை கரும்பலி இது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட பாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடிய புலர்ந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் மின்னது தேவனை வழிபட பாருங்களே. வறண்ட மணலால் தாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வறண்ட மணலால் தாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மாபெரும் தவமாய் மாலுடனேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மாபெரும் தவமாய் மாலுடனேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே, மூவரே வலை இறையத்திலேங்கி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் மின்னக தேவனை வழிபட பாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த உன்னதமான நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் கோடி அற்புதரான புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய
பங்குத்தந்தையும் நுங்கம்பாக்கம் மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு அருட்தந்தை எட்வர்ட் செல்வராஜ் அவர்கள் இந்த தெய்வீக உன்னத திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத் தருகிறார்கள். அருட்தந்தை அவர்கள் தங்களுடைய குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவினை சிறப்பிக்கிறார்கள். பெருமகிழ்வோடு தந்தைக்கு வாழ்த்துக்களை நாம் கூறி இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக சிறப்பாக தந்தைக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் ஆன்ம நலனும் இறைப்பணியில் மேன்மேலும் சிறந்து விளங்கி இறை மக்களை விசுவாச ஒளியில் வழிநடத்த சிறப்பாக இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்கிறோம். இந்த பங்கு இறை மக்கள் அருட்தந்தையோடு இணைந்து உழைக்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் யாவருக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியானது சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் என்னை துறவர வாழ்விற்கு அர்ப்பணம் செய்த என்னுடைய பெற்றோர் துறவர தயாரிப்பு காலங்களிலே எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். அனைவர் வழியாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கலந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக் கொள்கிறேன். ஈரணலின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணகியான தூய மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா,
मन इमे तमें अर्पण तूम तूमी आंदवर आगे क्रिस्त वो முதல் வாசகம் நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென நம் கோயிலுக்கு வருவார் இறை வாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவரக்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கிய பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆடுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி Thank you.
நானும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரே நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். இந்நாள் பெருமை கொள்ளும் இந்நாள் பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 14-18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவன் மக்கு நன்றி. பிறத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழியே, இதுவேவும் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 22-32 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது.
அப்பொழுது எருசலேமில் சிமையோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகு போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தைக்கு இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமையோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடும் அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்கிறார் ஆண்டவர். விடுதலை பயணம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 2. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காணிக்கை என்று கேட்கின்ற பொழுது பொதுவாக இதை நாம் 4 வகைப்படுத்தலாம். 4 நிலைகளில் காணிக்கையை பார்க்கலாம். 1, பரிசாக ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற நிகழ்வு காணிக்கை. 2, பெரியவர்களுக்கு அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற மதிப்பினால், பொறுப்பின் வழியாக, வயதின் வழியாக, அல்லது அவர்கள் இருக்கின்ற நிலையின் வழியாக அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற மதிப்பினால் கொடுக்கின்ற காணிக்கை. இது 2. 3, ஏதாவது ஒரு நிகழ்விற்கு பரிகாரமாக, பதிலாக நாம் கொடுக்கின்ற காணிக்கை. 4, ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் கொடுக்கின்ற பரிசு. இது ஒரு விதமான காணிக்கை. ஆக காணிக்கை, இதை நாம் 4 நிலைகளிலே பார்க்கின்றோம். இயேசுனுடைய அர்ப்பணித்த விழாவை மையப்படுத்தி சிந்திக்கின்ற பொழுது இயேசு எதற்காக காணிக்கையாக கொடுக்கப்பட்டார்? மேற்கூறிய 4 நிலைகளில் இயேசுவை ஒப்பிட்டு பார்த்தால், 4 நிலைகளிலும் இயேசு ஒப்பிடப்பட மாட்டார். பின் இயேசு எதற்காக காணிக்கையாக கொடுக்கப்பட்டார்? விவிலியத்திலிருந்து நாம் 2 காரணங்களை அறிந்து கொள்கின்றோம். 1, யூத மரபு. யூத மரபுப்படி அனைத்து முதன்மை கனிகளையும் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். தொடக்க நூல் புத்தகம் 4:3-4 நாம் பார்க்கின்றோம். காயின் ஆபேல் முதற் காணிக்கைகளை ஆண்டவருக்கு படைக்கின்றார்கள். விடுதலை பயண புத்தகத்திலே அதற்கான ஒரு பெரும் குறிப்பையும் நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயண புத்தகம் 12:29 தலைமகன்களுடைய இறப்பை பார்க்கின்றோம். எகிப்து நாட்டிலே எகிப்தர்களுடைய தலைமகன்கள் இறக்கின்றார்கள். அதன் பிறகு விடுவிக்கப்படுகின்றார்கள். 13:12 ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆக யூத மரபு அங்கிருந்து மீண்டும் ஆரம்பமாகின்றது.
முதற்கனிகளை தொடக்கத்திலிருந்தே கொடுத்த மக்கள் விடுதலை பயண காலத்திற்கு பிறகு தலைமகன்களையும் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற நிகழ்வு ஆரம்பமாகின்றது. ஆக முதல் காரணம், இயேசுவை அவருடைய பெற்றோர் கோவிலுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள், அழைத்துச் செல்கின்றார்கள். யூத மரபுப்படி தங்களுடைய திருச்சடங்கை நிறைவேற்றுவதற்காக. இரண்டாவது, நமக்கு மிக மிக முக்கியமானது, இது ஒரு அடையாள செயலாக அமைகின்றது. தன்னுடைய வாழ்க்கையையே மக்களுக்கு இவர் அர்ப்பணிக்கப் போகின்றார் என்ற ஒரு அடையாள செயல். முதல் காரணம் விவிலிய மையப்படுத்தப்பட்டிருந்தாலும் இரண்டாவது காரணம் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. லூக்கான செய்தி 2:34 சிமியோன் மூன்று முக்கியமான வார்த்தைகளை உதிர்க்கின்றார். இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க பெற்றோர் அழைத்துச் செல்கின்றார்கள். அதற்காகவே காத்துக்கொண்டிருந்த சிமியோன் மூன்று முக்கிய வார்த்தைகளை சொல்லுகின்றார். இவர் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருப்பார். நமக்கு மிக மிக முக்கியமான சிந்தனையை செய்தியை கொடுக்கின்ற பகுதி இது. காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த இறைமகன் பலருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பார். நற்செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே போதிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து சட்ட வல்லுநர்கள், போதகர்கள், அதிகார அமலில் இருப்பவர்கள் அனைவரையும் வீழ்த்துகின்றவராக, அனைவரையும் எதிர்க்கின்றவராக இயேசு மாறுகின்றார். பலருடைய எழுச்சிக்கும் காரணமாக இருப்பார். குறிப்பாக லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார், பாவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார், புறவினத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 10 நாம் வாசிக்கின்ற நல்ல சமாரியன் ஓமை, லூக்கா நற்செய்தி 21 நாம் வாசிக்கின்ற 21 நாம் வாசிக்கின்ற விதவை காணிக்கை பகுதி, யோவான் நற்செய்தியிலே 4 நாம் வாசிக்கின்ற சமாரிய பெண்ணோடான உரையாடல், இவை அனைத்தும் நமக்கு சுட்டிக்காட்டுவது இவர் சமுதாயம் ஒதுக்கி வைத்தவர்களுக்கு எழுச்சி நாயகனாக மாறுகின்றார். ஆக சிமியோன் உதிர்த்த வார்த்தைகள் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக, அடுத்ததாக எதிர்க்கப்படும் அடையாளமாக யோவான் நற்செய்தி 2:13 வாசிக்கின்றோம். குறைவிலை தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்ச்சி. அதே போன்று பரிசேயர்களை அவர் சாடுகின்ற நிகழ்வுகள், வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, இவை அனைத்தும் எதிர்க்கப்படும் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. ஆக இயேசுனுடைய காணிக்கை ஒரு அடையாள செயல், சிமியோனுடைய வார்த்தைகள் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இவர் இருப்பார், இவருடைய வாழ்க்கையிலே அரங்கேறுகின்றன. இவ்வாறு இந்த காணிக்கை ஒரு அர்த்தமுள்ள காணிக்கையாக மாறுகின்றது. ஆகவே தான் அதை லூக்கான செய்தி 2:38 நாம் பார்க்கின்றோம், அண்ணா வருகின்றார். அண்ணா, பலருடைய மீட்புக்கு இவர் துணையாக இருப்பார், பலருக்கு மீட்பராக இவர் மாறுவார் என்ற ஒரு செய்தியை உதிக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, காணிக்கை நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த விழாவை கொண்டாடுகின்ற தருணத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அர்ப்பணம், நம்முடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வெளி அடையாளங்கள் தேவை, ஆனால் வெற்று அடையாளங்களாக அவை மாறிவிடக்கூடாது. வெளி அடையாளங்களாக மட்டுமே நாம் கொடுக்கின்ற காணிக்கைகள் இருந்துவிட்டால், நம்முடைய அர்ப்பணங்கள் வெறும் சொற்களாக மட்டுமே இருந்துவிட்டால் அதில் எந்த பயனும் இல்லை. நம்முடைய அர்ப்பணம்
இயேசுவை போன்று அர்த்தமுள்ள அர்ப்பணமாக வாழ்வியலை நாடுகின்ற அர்ப்பணமாக அமைய வேண்டும். ஆமோஸ் இறைவாக்கிற புத்தகத்திலே 5:21 வாக்கியத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். நான் உங்களுடைய திருவிழாக்களை வெறுத்து அருவறுக்கிறேன், எரி பணிகளை ஏற்க மாட்டேன். தொடர்ந்து 24 வாக்கியத்திலே சொல்லுவார், நீதி வெள்ளமென பொங்கி வருக, நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மீக்காவுடைய புத்தகத்திலே 6:8 வாக்கியத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எப்படிப்பட்ட அர்ப்பணத்தை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் கடவுள் முன் தாழ்ச்சியோடு இருப்பதையுமே அவர் விரும்புகிறார். வேறு எதை அவர் கேட்கிறார்? உன்னுடைய வாழ்க்கை முறையைத்தானே கேட்கிறார் என்று மீக்கா இறைவாக்கின புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆக ஆண்டவருடைய அர்ப்பண விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நம்முடைய அர்ப்பணம், நம்முடைய காணிக்கை என்பது சிறு பொருளில் பணத்தில் அடங்கிவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அது அமைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை இயேசுவை போன்று நானும் அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு அர்ப்பணமும் இயேசுனுடைய அடையாளம் போன்று அடையாளமாக இருக்க வேண்டும். நீதி நேர்மை கொண்ட வாழ்வாக, சொல்லுவதை செய்கின்ற வாழ்வாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணமுள்ள வாழ்வு நம்மிலும் மலர இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து செபிப்போம். ஆமேன். விசுவாசிகளின் மன்றாட்டுகள். நல்ல ஆசிரியராம் தந்தே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது உண்மை நெறியில் அவர்களை நடத்தி அவர்களுக்கு கற்பித்தருளும். அதன் வழியாக அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைத்தலுக்கு ஏற்ப பிரமாணிக்கமாய் வாழ்ந்திட வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் அனைத்து தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களை தாராள உள்ளம் மற்றும் நல்லெண்ணங்களால் நிரப்பியருளும். அவர்கள் தங்கள் நாட்டில் மத நல்லிணக்கத்தையும் தனி மனித கண்ணியத்தையும் நிலைநாட்டிட அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை படைத்தவரை உன் இளமையில் நினைந்து கொள் என்று சொன்னேமே இறைவா. இளைஞர்கள் இவ்விழா காலத்தில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் பரியன்பை தங்கள் வாழ்வில் என்னாலும் சான்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்தில் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலை நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை தேடியவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் எமது வாழ்வு, நடத்தை, செயல்கள், பேச்சு, உடை, நடை, பாவனை எல்லாம் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காய் அமையவும் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்க எங்களை வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மலராய் வந்தே அர்ச்சனையாகி நின்னே, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாகி நின்னே, மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போ
சேர்த்துக் கொள்வார். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன், சேர்த்துக் கொள்வார். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். மலராய் வந்தே கூதுமை மணியாய் மடிந்து வெண்ணிறப்பமாய் தந்தே, கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே, மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடனே பாயே. மயிலுடன் தந்தேனே என்னை கனிவுடனே பாயே. பனமலராய் வந்தே அர்ச்சனையாகி நின்னே, அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாகி நின்னே. சகோதர சகோதரிகளே, என்னுடனும் உங்களுடனுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெருமைக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவயணத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பெருமையை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறையாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திரு அவை அக்களை புடனப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரை இஸ்ரேல் மக்களுக்கு மாற்று எனவும் பிறனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்வுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மான் படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே வாசன்னா, உன்னதங்களிலே வாசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், பேற்றவர். உன்னதங்களிலே வாசன்னா, உன்னதங்களிலே வாசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஈரனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் பிணை அறிக்கையிடுகின்றோமது உயிர் பிழையும் துறைகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உக்கு புகடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த விரணயங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழிய நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கண்ணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், குறிப்பாக எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியார், மற்றும் உலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் அனைவரும் என்றும் வளர விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடி பாடுவோமாக. இருக்கின்ற எங்கள் தந்தையே, பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் நிலை பெறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக,
இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள்ளும் மென்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எழுந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேலிறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் இது இறைவனின் செம்மறி இரு உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் உணவாய் வந்த தெய்வமே உணவில் கலந்திடும் உறவில்லாலும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் உன்னில் காணும் போது வசந்தம் அலருதே அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சே நான் தேடினேனும் வரவில் மகிழ்ந்தே அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் அலருதே அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சே நான் தேடினேனும் வரவில் மகிழ்ந்தே
வருந்தும் மனங்கள் எல்லாம் இயேசுவே உன்மார்பு சாய்ந்திடவே பீரருள் பொழிந்திடுமா துணையென நீ வருகையில் தயக்கமில்லை துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை துணையென நீ வருகையில் துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே சொந்தம் தேடும் எந்த நுள்ளம் இயேசுவே வாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்து எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலைவாழ்வு அடைய அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே அழகோவியமே எங்கள் அன்னைமரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே வெள்ளையழு கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே குடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே வெள்ளையழு கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே அம்மானி தேவினிலே பவனி வரும் போவினிலே உயாரமாக வளம் ஊர்வலமாய் போகிறது யாரும் இல்லாயே எங்கள் தஞ்சம் நீயே தாயே உம்மை நம்பி வந்தோம் இங்கு உள்ளதையெல்லாம் தந்தோம் உங்கள் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே உங்கள் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இருக்குதே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவியே நற்கருணைக்கு